கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பீலமேட்டில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஜனவரி 13ஆம் தேதி கோவையில் தேமுதிக சார்பில் கொடியேற்றும் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பீலமேடு, சிங்காநல்லூர், சௌரிபாளையம் ஆகிய மூன்று பகுதிகளுக்கு உட்பட்ட 19 வட்டக்கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மாநகர் மாவட்ட செயலாளர் காட்டன் ஆர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பது, தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது, சாலையின் இருபக்கங்களிலும் கழகக் கொடி கட்டுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில தேர்தல் பிரிவு துணை செயலாளர் சிங்கை சந்துரு, சிங்கை பகுதி செயலாளர் முத்துக்குமார், பீலமேடு பகுதி செயலாளர் பன்னீர்செல்வம், சௌரிபாளையம் பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சிங்காநல்லூர் சட்டமன்ற பொறுப்பாளர் கோவிந்தராஜ், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சத்யவதி, பகுதி நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, தேவராஜ், ஜாகிர் ஹுசேன், மாரி, கண்ணன், வட்ட செயலாளர் ராஜகுமரவேல், துரைராஜ், சதீஷ், சரவணன், தொண்டரணி நேர்மை சந்திரன், வடிவேலு மற்றும் வழக்கறிஞர் அனி சிம்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.